ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம மே டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னோட இந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் இது நியூஸ்க்கான ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கோவிட் டைமில் பிளாக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே இது ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து கோவிட் வரும்போதுலேயே நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் வந்து தப்பான முறையில் வந்து செல் பண்ணாங்க இன்ஜெக்ஷனே இல்லைனாலுமே அதை செல் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஃபர்ஸ்ட் வேவ் அப்போது சூரத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அதிகமான ரேட்டில் ப்ளஸ் வந்து ஃபேக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து செல் பண்ணாங்களாம் ஓகேவா அது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா குஜராத் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்புறமா அகமதாபாத்தில் வந்து போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வீர் அப்படின்னு நம்ம வேக்சின் பேரில் என்ன வந்து விற்றாங்க அப்படின்னா சால்ட் வாட்டரை லேபிள்டு பாட்டிலில் வச்சு விற்றுக்குறாங்க சரியா ஸோ இது வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுவும் மும்பையில் உள்ள பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் கொடுத்து இதை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் வரைக்கும் ரெம்டெசிவிர் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அது போகுது ஸோ பிளாக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது கோவிட் டைம்ல அப்படின்றாங்க ஓகே ஸோ அது போக கான்பூர்ல இருக்குது இல்லையா ஸோ அதுலேயும் வந்து ஆக்சிஜன் ரேட் பார்த்தோன்னா அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தென் ஹரியானா போலீஸ் வந்து இது வரைக்கும் ட்வெண்ட்டி ஒன் வந்து எது சம்மந்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் மார்க்கெட்டிங் வந்து அதுவும் மெடிக்கல் எசன்ஷியல் ஐட்டம்ஸில் வந்து பிளாக் மார்க்கெட்டிங் இப்போ ரீசன் டைம்ஸில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ கோவிட் டூ செகண்ட் வேவ்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான பிளாக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரியா ஸோ இதுக்கு வந்து ரீசன்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அதுவும் வேக்சின்ஸ் ரூட்டில் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேக்சின் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இல்லை சரியா ஸோ அப்போ யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா ஸோ அதனால் ரிசோர்ஸ் அடிக்குவசி இல்லாததுனாலையும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இன்னடிக்குவரிசி அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஹெல்ப்லைன்ஸ் ஓகே இது என்னென்னா கவர்மெண்ட் வந்து பீப்பிளை வந்து ஒரு எண்டு டு எண்டு இதில் வச்சுக்காம ஓப்பனாக விட்டுருக்காங்க ஒரு க்ளோஷர் இல்லாமல் இருக்கிறதுனால பீப்புளுக்கு வந்து பிளாக் மார்க்கெட் வந்து ஈஸிலி ஆக்சஸபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இன்னொன்று வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றாங்க ஓகே ஏன்னா பீப்புளுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஓகே நம்மளுக்கு வந்து எப்படியாவது வேக்சின் போட்டுடணும் அப்படின்னு அர்ஜென்ட் ஸோ ஆனால் அந்த ஏஜென்சி எப்போ வந்து கவர்மெண்ட்டால் மீட் பண்ண முடியலையோ ஸோ அந்த டைமில் வந்து ஆகுதுன்னா பிளாக் மார்க்கெட்டிங் தேடி எல்லாரும் போகிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி விஐபி கல்ச்சர் ப்ராக்டிசஸ் எதாவது என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எப்பவுமே போர் பீப்புளை விட ரிச் பீப்புளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போய் கிடைக்கும் இல்லையா அதுவும் விஐபிஸ் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போய் கிடைக்கும் ஸோ மினிஸ்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு ட்ரஸ்ட் வந்து எரோஷன் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிளாக் மார்க்கெட்டிங்க்கு முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ வே ஃபார்வர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் வந்து குவாலிட்டேட்டிவாகவும் சரி குவான்டிடேட்டிவாகவும் சரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் இதுக்காக வாலண்டியரிங் ஆர்கனைசேஷன் இருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத டெக்னாலஜி மூலமாக நம்ம ரிஃபைன் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகே தென் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது சப்ளைஸ் பற்றின இப்போ மத்த மெடிசன் இருக்குது ப்ளஸ் இந்த வேக்சின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி போகணும்னா மக்களுக்கு சரியான முறையில் வந்து போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறமா பிளான்டு மாடல் ஒன்று வந்து கொண்டு வரணும் இப்போ வந்து ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணணும் ஸோ அது வந்து எல்லாேருக்கும் நியாயமான முறையில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து எல்லா பீப்புளையும் இன்க்ளூசிவ் பண்ணினதாக இருக்கணும் பீப்புள்க்கு வந்து கவர்மெண்ட் பற்றி யோசித்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் வந்து பில் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகே அதுக்கப்புறமா டீசென்ட்ரலைஸ்டான இண்டிபெண்ட்டான விஜிலன்ஸ் சிஸ்டம் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும் அதாவது கவர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ட்ரக்ஸ் மெடிசின்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் கரெக்டாக கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக ட்ரான்ஸ்பேரன்சியை என்ஷூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுன்னா ஒரு விஜிலன்ஸ் சிஸ்டம் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி ஸோ இதெல்லாம் வந்து வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டிங் ப்ளஸ் வந்து நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதோடய ரீசன்ஸ் அந்த மாதிரி பற்றி பார்த்தோம் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கனோஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஓகே ஏன்னா காங்கோவில் வந்து ஒரு வெல்கனோ வந்து எரப்டாக இருக்கும் சரியா ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலான்னா வெல்கனோஸ் வந்து எப்படி வந்து உருவாகுது ப்ளஸ் அதோடைய டைப்ஸ் என்ன அந்த மாதிரி பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வெல்கனோஸ் அப்படின்னா என்னன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் ஓகே ஸோ இப்போ எர்த்து இப்படி இருக்குது அப்படின்னா அதோடய ஏதாவது ஒரு இதில் இருந்து எப்போ லாபம் வெளியில் வருதோ இல்லைனா டெஃப்ரா இல்லைனா ஸ்டீம் எரப்ட் எப்போ ஆகுதோ ஸோ அந்த ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெல்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது இல்லையா இந்த ப்ரவுன் கலரில் இப்படி இருந்துச்சுன்னா அது எதோட சர்ஃபேஸ் அது எப்போ வந்து எரப்ட் ஆகி மேலே போகுதோ ஸோ அப்போ அந்த ஓப்பனிங்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேல்கனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து இடத்துடைய இப்போ மௌண்டெயின் இருக்குது அப்படின்னா இப்போ மௌண்டெயினுடைய மேலே ஒரு பவுல் ஷேப்பில் டிப்ரெஷன் இருக்கும் ஓகேவா அதோடய கோனில் ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேல்கனோட எரப்ட் அப்படின்றாங்க அதுலேருந்து எப்போ லாவாக வெளியில் வருதோ அதுதான் வந்து இது சொல்கிறாங்க ஓகே ப்ளஸ் வந்து நிறைய சீரியஸ் ஆஃப் கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற மேக்மா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் உள்ளே வந்து மால்டன் ரோக் வந்து எதாவது சேவ் பண்ணிருக்குனால் மேக்மாவாக சேவ் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ அந்த ஸ்டோரேஜான மேக்மா வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வேல்கணும் அப்படின்றாங்க இதோடைய இப்போ எரப்ஷன் ஆகும்ல வேல்கணும் அதாவது வெடிக்கும்ல ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மா மோல்டன் ராக் வந்து இடத்துடைய சர்ஃபேஸில் இருக்கும் ஓகேவா ஸோ அது எப்போ வந்து வெளியில் வருதோ ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா மேக்மா அப்படின்னாங்க ஓகே அதுக்கப்புறம் இப்போ ஒன்ஸ் இப்போ வல்கனோலேருந்து இரட்டாகி வெளியில் வந்துருச்சு மேக்மா அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா லாவான்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ வந்து மௌண்ட் அதாவது வல்கனோக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து மேக்மா எப்போ அந்த மேக்மா வந்து வெளியில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ ஸோ அதை வந்து லாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ மேக்மா அப்படிங்கிறது மோல்டன் ராக் ப்ளஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்கும் ப்ளஸ் டிஸ் சா கேஸ் வந்து அதில் இருக்கும் ஓகே ஸோ மோல்டன் ராக் அப்படிங்கிறது என்னென்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆக்சிஜன் சிலிக்கன் அலுமினியம் அயன் மெக்னீஷியம் கேல்சியம் இந்த மாதிரி நிறையா இது சேர்ந்தது தான் ராக் ஓகே ஏன்னா ராக்னா நிறைய மினரல்ஸால தானே ஆனது ஓகே ஸோ எப்போ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மேக்மா கூல் ஆகுதோ கூல் ஆகும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா இப்போ உள்ளே இருக்கும்போது அது மோல்டன் ராக் வெளியே வந்தப்பறம் அது லாவாக இப்போ வெளியே பொங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு அது என்னாகுனா ஒரு டைமுக்கு அப்புறம் கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும் சரியா ஸோ கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த லிக்யூட் மேக்மா இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நிறைய கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மினரல்ஸாக சேர்ந்து ஃபைனலி அது என்னதான் மாறிடும்னா இக்னியஸ் ராக்காக மாறிடும் இல்லைன்னா மேக்மெட்டிக் ராக்காக மாறிடும் ஓகே ஸோ இங்கேருந்து வெளியில் வந்து வலிஞ்சு வரது கூலாகி ஒரு பாறையா ஒரு ராக்கா வந்து உருவாகிடும் ஓகே அப்புறமா மேக்மா அப்படிங்கிறது வந்து சுற்றி இருக்கிற சாலிட் ராக்கை விட ரொம்ப லைட்டாக இருக்கும் சரியா ஸோ வந்து இது எப்படி வெளியில் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பியான்சி மூலமாக ஓகேவா அதனால தான் இது வந்து எடுத்தோட இருந்து டக்குன்னு பொங்கி வேகமாக மேலே வந்துடும் ரொம்ப லைட்டராக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ வெர்கனோஸோட கைன்ஸ் பார்த்துட்டோம்னா ஃபோர் மெயின் கைன்ஸ் இருக்குது ஒன்று வந்து சிண்டர்கோன்ஸ் இன்னொன்று வந்து காம்போசிட் கோன்ஸ் காம்போசிட் வேர்கனோஸ் இன்னொன்று வந்து ஷீல்டு வெர்கனோஸ் இன்னொன்று வந்து வேர்கனிக் ஆர் லாவா டோம்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோன்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து நிறையா பார்ட்டிகல்ஸ் அப்புறம் வந்து நிறையா ப்ளாப்ஸ் அந்த மாதிரி இதுலேருந்து உருவாகும் ஓகேவா ஒரு வா இப்போ வந்து ஒரு வல்கனில் சிங்கிள் வென்ட் இருந்துச்சு ஒரே ஒரு வென்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலிண்டர் கோன்ஸ் அப்படின்றாங்க ஓகேவா இப்போது லாவா வந்து இதுலேருந்து என்ன ஆகுனா குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சி கடைசியில் சாலிடிஃபை ஆகும் ஏன்னா லிக்யூ லிக்விடாக வெளியில் வருது கூல் ஆகும்போது சாலிட் ஆகுன்னு சொன்ன இல்லையா ஸோ சாலிட் ஆகும்போது ஆகும் அப்படின்னா நிறையா சிண்டஸ்ஸாக ஃபார்ம் ஆகும் ஓகே சிண்டஸ்னால் என்னென்னா பாதி எரிஞ்சு மிச்ச பாதி எரியாமல் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஆனால் அதுக்கு வந்து எரியக்கூடிய தரமாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து வெளியில் வந்து விழுந்துடும் வெளியில் விழும்போது அது வந்து சர்க்குலரில் இல்லைனா ஓவல் கோன் ஷேப்பில் வந்து விழுகும் ஓகே ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மௌனக்கியா வெல்கனோ இன் ஹவாய் ஓகே ஸோ இது வந்து இதில் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிண்டர் கோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ இது வந்து சிண்டர் கோன்ஸ் பற்றினது நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் வல்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராட்டோ வல்கனோஸ் ஸ்ட்ராட்டோனா நிறையா லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டீப் சைடடாக இருக்கும் அப்புறமா இது இது வந்து சிமெட்ரிக்கல் கோனாக இருக்கும் இந்த ரெண்டு கோனும் சேமான சைஸில் இருக்கும் ப்ளஸ் லார்ஜ் டைமென்ஷன் இருக்கும் ஓகே இதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் ஆஃப் லார்வா வந்து ஃப்ளோ ஆகி ஃப்ளோ ஆகி என்ன ஆகும்னா இதில் நிறைய வல்கனிக் ஆஷ் சிந்தர்ஸ் அந்த மாதிரி கூட நிறைய இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்ட் ஃபிஜி இன் ஜப்பான் ஓகேவா ப்ளஸ் வந்து சைட்டோபேக்ஸி இன் இந்த ரெண்டும் வந்து எதுக்கு எஸாம்பிள்னா காம்போசிட் வல்கனோக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக ஷீல்டு வல்கனோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லேயுமே இது ஃப்ளோ ஆகும் ஓகே இது வந்து மேடப்பாக ஃபுல்லி லாவாவலை ஆனது ஓகே ஸோ லாவாவெல்லாம் எப்போ ஃபுல்லாகி இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது ஸோ அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஷீல்டு வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அதிகமான லாவாவலை ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண்ட்டிலருந்து நிறைய இடத்துக்கு வந்து இது ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும் ஓகேவா ரொம்ப ப்ராடாக ஜென்டிலான ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா ஹைலி ஃப்ளூவிடாக இருக்கிறதுனால இதுலருந்து லாவா ஓவர்ஃப்ளோலாக ஃப்ளோ ஆகி என்ன ஆகுன்னா கிரேட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பவர் வந்து இதுக்கு இருக்குது ஓகேவா இதுக்கு வந்து அப்படி ஃப்ளோ ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி போக உள்ள லாவா ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பெசால்ட் லாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளூவிட் லாவாவாக இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அவாயன் ஐலாண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து நிறைய லீனியர் செயின்ஸ் ஆஃப் ஷீல்டு வல்கனோஸ் இருக்குமா ஓகே ப்ளஸ் அது போக கிலாயா அண்ட் மௌன மௌனோலோயா சரியா ஸோ இந்த ரெண்டும் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஷீல்டு வல்கனோவுக்கு எக்ஸாம்பிள் ஓகே எப்போ வந்து லாவா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நிறையா செயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுதோ அதோடய லாவா ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆகி ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஷீல்டு வேல்கனோஸ் அப்படின்றாங்க அது போக லாஸ்ட் டைப் வந்து வேர்க்கு ஆர் லாவா டூம்ஸ் ஓகேவா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ்லி இது வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் அப்புறமேட்டு இது மேலே வந்து மாஸ் ஆஃப் லாவாக இருக்கும் இது வந்து ரொம்ப விஸ்கஸாக இருக்கும் ட்ரூ விஸ்கஸாக இருக்கும் ஓகேவா அதனால் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் அளவுக்கு போக முடியாது இதோடைய சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா அந்த மவுண்ட் அந்த வேல்கனோட சர்ஃபேஸ் அது வந்து கூலாகி ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது ஷர்ட்டர் ஆகிடும் ஓகேவா அப்புறம் ஷர்ட்டர் ஆனதுக்கப்புறமேட்டு லூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகி அந்த லூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அங்கே போய் ஸ்பில் ஆக ஆரமிச்சிடும் விழுக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோவருப்தா டோம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நைன்டீன் டுவென் நைன்டீன் டுவெல்லில் வந்து எரப்டாக இருக்கும் ஸோ அது வந்து எங்கே இருந்துன்னா அலாஸ்காலருக்குள்ள கத்மாய் மவுண்டில் இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து வேல்கனிக் இல்லைனா லாவா டோம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இதுதான் வந்து வேல்கனிக் பற்றின ஒரு நியூஸ் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஓகே டபிள்யூஹெச்ஓடைய இதுபடி ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காங்க இல்லையா அது வந்து ஹெல்த்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல அது வந்து டென் பெர்சன்டேஜ்க்கும் மேலேயும் இருக்குது ப்ளஸ் வந்து டென் பர்சன்டேஜ் டூ அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெல்த்தில் மட்டும் பார்த்தா டென் பர்சன்டேஜுக்கு அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டோட்டல் ஹோல்டு எக்ஸ்பென்டிச்சிச்சரில் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இருக்குது அப்படின்றாங்க ஓகே அதுலேயும் டென் பர்சன்டேஜுக்கு மேலே ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து பாப்புலேஷனுக்கு இருக்குதுன்றாங்க அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம நம்மளுடைய வருமானத்துக்கு நம்மளுடைய வருமானம் வந்து ஒரு ஆயிரம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நூறு நம்ம வந்து ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறோம்னா நூறுரூபாய்க்கு மேலே எப்போ நம்மளுக்கு அதிகமாக ஃபீவர் வரும்போது இப்போ கோவிட் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பீப்பிள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவே கிடைக்கும் பட் எப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலோ அப்போ வந்து நம்ம நம்மளுடைய பேக்கெட் போக எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கும் கடன் வாங்கி ஸோ அதுதான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ அது வந்து செவன்டீன் பெர்சன்டேஜ் போகும் அப்படின்றாங்க அதே மாதிரி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் இல்லையா அங்கே வந்து அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டர் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் நைன் பாப்புலேஷனுக்கு வந்து ஏற்படுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது போக ரூரல் ஏரியாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகம் இல்லையா ஸோ அதுலேயும் எக்கானாமிக் சர்வே டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் ஸ்பெண்டிங்கை ஒன் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து நம்மளுடைய ஜிடிப்பில் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் வந்து ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா பீப்பிள் வந்து அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலவ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது வந்து அறுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து முப்பது பர்சன்டேஜ் குறையும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் கவர்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பீப்பிள் வந்து ஹெல்த்தில் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அதெல்லாம் நம்மளுக்கு பதிலாக கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்கும் சரியா ஸோ அதுதான் வந்து இதோடைய இது அப்புறமா ரெவின்யூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஈக்கோ டேக்ஸ் பற்றி பேசுகிறாங்க ஓகேவா ஈகோ டேக்ஸ்னால் தான் ஈகாலஜிக்கலே ஒரு டேக்ஸ் கொண்டு வரணும் ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் ஸோ அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் பற்றி பேசிட்டு ஏன் நம்ம வந்து ஈகோ டேக்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈகாலஜி கூட சம்மந்தப்பட்டது இல்லையா அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட் கூட அதனால தான் சொல்லியிருக்காங்க ஓகே தென் ரெவன்யூ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நிறையா ஃபார்ம்ஸில் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் முக்கியமாக எக்கனாமிக் பிளேர்னிங் தென் அர்பன் பிளேர்னிங் தென் என்விரான்மெண்டல் டேக்ஸ் சப்சிடிஸ் கேப் அண்ட் ட்ரேட் இந்த மாதிரி நிறையா விஷயத்து மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே ஆனால் இந்தியாவோட சக்ஸஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோன்னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ நம்மளால ஈகோ டேக்ஸ் வந்து லெவி பண்ண முடியும் அப்போவுமே நம்மளுடைய ஆர்க்கிடெக்ட் பொறுத்தது அது அதாவது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரென்ஜென்ட்டாக லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஈக்கோ டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அந்த ஆத்தரோட ஒப்பீனியன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈகோ டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா மார்ஜினல் சோஷியல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா அதாவது எல்லாராலேயுமே ஈக்குவலாக அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது மார்ஜினலைஸ்டு காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓகேவா ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவி ீஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டாக இருக்கிற சப்சிடிஸ் ப்ளஸ் டேக்ஸஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும் எதெல்லாம் நம்மளோட என்விரான்மென்ட்க்கு இம்பாக்ட் பண்ணுதோ ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாஸ் இருக்கும் இல்லையா டாக்ஸ் ஸோ அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அதை வந்து என்விரான்மெண்டல் வைஸாக சப்போர்ட்டிவ் மேனரில் இருக்கிற மாதிரி நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்றாங்க ப்ளஸ் வந்து நியூ என்விரான்மெண்டல் டேக்ஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணுன்றாங்க அப்புறமேட்டு ஈகோ டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் ஸோ அப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் சோர்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ ரெகு ரெவென்யூ ஆர்குமெண்ட்டிங் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்விரான்மெண்டல் பப்ளிக் குட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா கிடைக்கும் அப்புறம் ஓவரால் ரெவன்யூ பூல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ ஈக்கோ டாக்ஸேஷன் டார்கெட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் டார்கெட் வைக்கணும் என்னென்னா இப்போ வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த வெஹிக்கிலோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்து இப்போ என் வெஹிக்கிள் வந்து அதிகமான ஃபியூல் எஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இவ்வளோ பே பண்ணணும் என்னோடய என்னோட வெஹிக்கிள் வந்து அதிகமாக பொல்யூட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு நான் இந்த அளவு பே பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க ஓகே அப்புறமா இது எப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவான இம்பேக்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் இந்த ஆத்தரோடைய பேசிக் கான்செப்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபியூல் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கும் வந்து அதோடைய எனர்ஜி செக்டரில் டாக்ஸிங் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம டேக்ஸ் பண்ணணும் அதுவும் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம்ல ஸோ அது அதுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ப்ளஸ் வந்து இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோடைய ஃபிசிக்கல் டெஃபிசிட்டில் நம்ம கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும் அப்புறம் பாவர்ட் டி அப்படிங்கிறத நம்மளால் டியூஸ் பண்ண முடியும் தென் வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிற இஷ்யூஸ் தான் நம்மளால கியூஆர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட க்ரீன் டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடென்ஸும் கிடையாது இல்லையா ஸோ அதனால் நம்மகிட்ட ஒரு குரோத் எக்கனாமியும் இல்லை சரியா அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம யூரோப் மாடல் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும்னா க்ரீன் டேக்ஸஸ் மெத்தட் வந்து கொண்டு வரணும் ஸோ இந்தியாவுக்கு இந்த டைமில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த டைம் காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நிறைய என்வான்மெண்ட்டலில் ஃபிஸிக்கல் ரிஃபார்ம்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைம் ஸோ அப்படி எடுத்தால் தான் என்வரான்மெண்டலேயும் நம்ம பொல்யூட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் நிறையா ரிசோர்ஸஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் நம்ம ஹெல்த் செக்டர்க்காக அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஆர்டிக்கில் வந்து அவர் முடிக்கிறார் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆக்ஸிஜன் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அது எது மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா ஆர்மி நேவி எல்லாருமே பண்ணுறாங்க அப்படி நேவி பண்ணும்போதுல ஐஎன்எஸ் ஜலவாஷா அப்படிங்கிற ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஐஎன்எஸ் ஜலவாஷா பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டில் ஜலவாஷா அப்படின்னா ஹிப்போபெட்டாமஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகே இது வந்து ஒரு ஆம்பிஷியஸ் ட்ரான்ஸ்போர்ட் டாக் ஓகேவா இப்போதைக்கு கரண்டில் இது சர்வீஸில் இருக்குது ஆக்சுவலி ஆம்பிஷியஸ் அப்படின்னா ஆம்பிஃபியஸ் அப்படின்னா என்னென்னா சயின்டிஃபிக் டைமில் அது அது நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இங்கே என்ன அப்படின்னா அது வந்து மிசைல்ஸ் அப்புறம் அதாவது ஏர் கிராஃப்ட் அந்த மாதிரியும் வந்து கேரி பண்ணும் ப்ளஸ் வந்து ஆர்மி பீப்புள் இருக்காங்கள ஸோ அவங்களையும் வந்து ஷோல்டர்ஸையும் கேரி பண்ணும் அப்புறமா கடல்லேயே இருக்கும் ப்ளஸ் அவங்கள ஆர்மி பீப்பிள்ளை லேண்ட் பண்ணுவாங்கள ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ அதனால இதுக்கு வந்து ஆம்பிவியஸ் அப்படின்னு நேம் இது வந்து நம்ம ஃபேமிலி யார்கிட்டருந்து வாங்கியிருப்போம் யூஎஸ் யுஎஸ்எஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்போம் சரியா ஸோ யூஎஸ் யுஎஸ்எஸ் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம வந்து இருந்து வாங்கினதுல கரண்ட்டில் இருக்கிற நம்ம அதாவது ஒரே ஒரு ஷிப் தான் இது வரைக்கும் வாங்கியிருப்போம் அந்த ஒரு ஷிப் வந்து இந்த ஷிப் தான் ஓகே ப்ளஸ் வந்து இதோட டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா பதினாயிரத்தி நானூறு டன் இதோடய லெந்த் பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் மீட்டர் லெந்த் இந்தியா நேவியில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் வார்ஷிப் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விக்ரமாதித்யா செகண்ட் ஒன் வந்து இது ஓகேவா அப்புறமா இது எப்போது வந்து ஐஎன்எஸ் ஜலவாஷ் ஜலஷாவா கமிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஜூன் டூ தௌசண்ட் செவனில் பண்ணியிருப்பாங்க அது எதுக்கு கிலோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் நேவல் கமனில் கிலோ ஓகேவா ஸோ இது வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து இப்போதைக்கு இருக்குது இதோட கேபபிலிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா இதோடய ஃபைட் டெக் அப்படிங்கிறது வந்து ஹெலிகாப்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ணும் ஒரு டைமில் சிக்ஸ் மீடியம் ஹெலிகாப்டர்ஸை வந்து இதால் சைமல்டேனியஸ்லி ஆப்ரேட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து இதில் வந்து என்னென்ன ஏர்க்ராஃப்ட் மெத்தட் இருக்குது ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இது வந்து ஆப்ரேட் வேர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்கிராஃப்ட் பண்ணும் ஓகே ஸோ ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது வந்து இப்படி தானே போகும் ஸோ அது வந்து வேர்டிக்கலாக வந்து பண்ணுறது வந்து ஸ்பெஷலான சர்க்கம்ஸ்டன்ஸை இது பண்ணும் ஓகே மற்றபடி இது வந்து ஹாரிசன்டலாக தான் ஏர்கிராஃப்ட் போகும் அப்புறமா இது வந்து தௌசண்ட் ரூப்ஸாக அட் அ டைமில் இதால் அதில் வந்து வச்சுக்க முடியும் ஓகே அது போக இதில் நிறையா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் டுவெல் ராட்ஸ் தென் வந்து ஒன் லேபரேட்டரி ஒன் டென்டல் கேர் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே அப்புறமா இது வந்து இன்னொரு தடவை எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரீவியஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சேஃப் ஹோம் கமிங் அப்படின்னு அதாவது லிபியானில் வந்து சிவில் வார் நடந்திருக்கும் போது டூ தௌசண்ட் லெவனில் அங்கே இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களே ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு ஆப்ரேஷன் சேஃப் ஹோம் கமிங் அப்படிங்கிறதுல இந்த ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ஐஎன்எஸ் ஜலஷ்வா பற்றின நியூஸ் ஓகே தென் வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தயாரிக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூன் பாடி வந்து ஆக்சிஜனால் ஆனது ஓகே ஸோ அதனால தான் வந்து கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமானது அது போக நார்மல் பீப்புளுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமானது ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே அப்படின்னா ரொம்ப நார்மல் ரொம்ப நம்மளுடைய சிக்ஸ்டி த்ரீ அப்படிலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பீப்புளுக்கு நைன்டீன் கோவிட் நைன்டீன் பேஷன்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும் ஸோ அப்போ என்ன ஆகுனால் நம்மளுடைய லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகே ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குறோம் மெடிக்கல் ஆக்சிஜன் கொடுக்குறோம் ஓகே ஸோ மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா லிக்யூட் மெடிக்கல் ஆக்சிஜன் ஓகே எல்எம்ஓ அப்படின்றாங்க இது வந்து ஹை ப்யூரிட்டி ஆக்சிஜன் ஓகேவா மெடிக்கல் ட்ரீட்மென்ட்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து மற்ற கேஸோட காம்போனன்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஹியூமன் பாடிக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆக்சிஜன் வந்து இதில் கேஸ் ஸ்டேட்டில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு கேஸ் ஓகே ஆனால் லிக்யூஃபைட் அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ரொம்ப லார்ஜர் வால்யூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஏன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்க்காக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஓகே ஸோ இது வந்து ஏர் எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னா ஏர் செப்பரேஷன்ஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து பண்ணுறாங்க ஓகே ஏன்னா அட்மாஸ்பிரிக் ஏரில் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துலாம் எடுக்கிறதுக்காக ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது ஏர் வந்து வேரியஸ் காம்போனன்ட்ஸாக பிரிஞ்சு பார்க்கும் ஓகேவா அதுக்கப்புறமா

இதோடைய பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணும்போது ஏர் வந்து ஆக்சிஜன் வந்து அங்கேயே லிக்யூட் ஆகிரும் ஓகே நைட்ரஜன் வந்து லிக்யூட் ஆகாது ஆனால் ஆர்கான் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து லிக்யூட் ஆகும் ஏன்னா இது மைனஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் இது மைனஸ் ஒன் எயிட்டி ஒன்ங்கிறதுனால ஆக்சிஜன் கூட ஆர்கானும் சேர்ந்து என்ன ஆகும்னா லிக்யூஃபை ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்கானை பிரித்து எடுக்கணும்ல அதுக்காக என்ன பண்ணுறோம்னா அடுத்து என்ன பண்ணுறோம்னா ட்ரைன் பண்ணி டீ கம்ப்ரெஸ்ட் பண்ணும்போதுல நம்மளுக்கு இன்னொரு தடவை செகண்ட் லோ ப்ரெஷர் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து பியூரிஃபை ஆகிடும் அதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ப்யூரிஃபைட் லிக்யூட் ஆக்சிஜன் கிடைச்சிரும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய காம்பனெண்ட் இருக்கிறதுக்காக செப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபேக்ஷனல் டிஸ்லேஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அதை கூல் பண்ணுறாங்க ரூம் டெம்ப்ரேச்சருக்கு அப்படி கூல் பண்ணிவிட்டு திரும்ப அட்வான்ஸ்ஃபர் கேராக ஒன் மைனஸ் ஒன் எயிட்டி ஒன் டிகிரி செல்சியஸில் பண்ணும்போது ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆர்கானும் வந்து கூல் ஆகிருது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் டைம் ஒரு தடவை லோ ப்ரெஷர் டிஸ்லேஷன் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது ப்யூரிஃபை ஆகிருது ப்யூரிஃபை ஆகும்போது நம்மளுக்கு லிக்யூட் ஆக்சிஜன் வந்து கிடைக்கிது ஓகே இது போக ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது இது என்னன்னா நான் க்ரையோஜெனிக்காகவும் நம்ம வந்து ஃபார்மில் இருந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்தது க்ரையோஜெனிக் மெத்தட் ஸோ நான் க்ரையோஜனிக்காக பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை ப்ரெஷரில் கேஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா இருந்து சாலிட சர்ஃபேஸ்க்கு அட்ராக்ட் ஆகும் சரியா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏரை அதிகமான ப்ரெஷர் வழியாக பாஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போதுல ஒரு அப்சார்பன் பெட் வைக்கிறாங்க அந்த பெட்ஸ் வந்து ஜியோலைட்டெல்லாம் ஆனது சரியா ஸோ அது என்ன ஆகும்னா ஆக்ஸிஜனை விட நைட்ரஜனை அதிகமாக அஃபெக்ட் அட்ராக்ட் பண்ணும் ஓகே ஏன்னா கேஸ் ஏரில் அதிகமாக நைட்ரஜன் தான் இருக்குது இல்லையா ஸோ நைட்ரஜனை வந்து இதை அஃபெக்ட் பண்ணிடும் அப்சார் பண்ணிடும்போது மிச்சம் இந்த வெசல் வழியாக வெளியில் வரது வந்து எது மட்டும் வரும் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும் வெளியில் வரும் சரியா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வெளியில் இருக்கிற கேஸில் இருக்கிற சாரி வெசலில் இருக்கிற கேஸ் வந்து ஆக்சிஜன் ரிச்சராக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி தான் வந்து ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் டெக்னிக்கில் வந்து ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறாங்க ஓகே ஸோ ஓகே இன்றைக்கி நியூஸ் ஆனலிஸஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் ஸ்டே பாசிட்டிவ் பி சேஃப் மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க അപ്പൊ നമ്മളെ സുറ്റി എല്ലാവർക്കും പസറ്റിവ് സ്പ്രെഡ് കൊടുങ്ങ ഓക്കെ താങ്ക് യു ഹവ് എ ഗ്രേറ്റ് ഡേ